ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலோட முதல் விலாகை பண்ண போகிறோம். ஸோ எந்த இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிர்லா பிளானடோரியம். இதுக்கு முன்னாடி நாங்கள் போனதில்லை, பட் எல்லா பேரண்ட்ஸும் பசங்களை கூட்டிகிட்டு போக வேண்டிய ஒரு இடம். ஸோ வாங்க, அங்கே போய் என்ன இருக்குது, எப்படி இருக்குன்னு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். பிர்லா பிளானடோரியமுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த இடமே பார்த்தீங்கன்னா செம்ம க்ரீனரியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் குரூப்பாக பஸ்ஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபீஸ். கார், ஜீப், வேன் இந்த மாதிரியான ஒரு வெஹிக்கிளில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் சார்ஜ் 20 ரூபீஸ். அண்ட் டூ வீலர் அண்ட் ஆட்டோவில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் சார்ஜ் 5 ரூபீஸ். டிக்கெட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபீஸ். ஸோ இங்கிலீஷில் நீங்கள் ஷோவை பார்க்கணும்னா 10:45, 1:45 and 3:45 இந்த மூணு டைமிங்கில் இங்கிலீஷில் ஷோவை போடுறாங்க. அண்ட் தமிழில் நீங்கள் பார்க்கணும்னா 12:00, 2:00 and 4:00 நீங்கள் வந்து போனீங்கன்னா அப்போ உங்களுக்கு தமிழில் ஷோவை போடுறாங்க. உள்ளே போன உடனே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைனோசர் தான். ஸோ இந்த மாதிரி மொத்தம் 3 இருக்குது. இங்கே ஒரு பார்க்கும் இருக்குது. ஸோ நார்மலான பார்க்காக இல்லாமல் இங்கே பசங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் என்னென்னு நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்டு காட்டுறேன். ஆங்குலர் மொமெண்டம். இங்கே இருக்கிற ஒரு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு அவங்க டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் படித்து கரெக்டாக பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸ்டாச்சு ஸ்பீக்கிங். ஸோ இங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி அண்ணாண்ட பக்கம் ஒரு ஸ்டாச்சு இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பேசுனீங்கன்னா அங்கே காது வச்சு கேட்குறப்போ அங்கே நீங்கள் இங்கே என்ன பேசுகிறீங்களோ அது கேட்கும், அண்ட் அங்கே பேசுனா இங்கே கேட்கும். பென்னாம்ஸ் டிஸ்க். ஸோ இங்கே கீழே ஒரு லிவர் இருக்குது. இதை சுத்த சுத்த பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்க் ரொம்பவே ஸ்பீடாக சுற்றும். அப்போ நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கலர் தெரிய வாய்ப்பு இருக்குது. நிப்கோ டிஸ்க். ஸோ இதை நீங்கள் சுற்றுறப்போவும் பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய இமேஜஸ் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 இமேஜஸ் தான் தெரியுது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட ஃபோட்டோ தெரியுது. பட் இந்த ஒரு மிஷின் வந்து உடஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா நிறைய ஃபோட்டோஸ் தெரிய வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஃபோட்டோ மட்டும்தான் தெரியுது. ஒன்ஸ் நீங்கள் பார்க்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண பிறகு கேலரிக்குள்ளே போனீங்கன்னா அங்கே வெளியவே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸ்பிரிமெண்ட் இருக்கும். கோன் அப்பில் எக்ஸ்பிரிமெண்ட், மெஷரிங் ஹைட் எக்ஸ்பிரிமெண்ட், ஆஃப் யூ ஆஃப் மீ, இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குது. வெயிட் ஆஃப் பிளானட். ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. ஸோ இதில் நீங்கள் ஏறி நின்னீங்கன்னா நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்கிற எல்லா பிளானட்ஸோட வெயிட்டு, அதாவது நீங்கள் நின்னீங்கன்னா நீங்கள் அந்த பிளானெட்டில் உங்களோட வெயிட் என்ன இருக்குமோ அதை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணும். ஸோ இருக்கிற எல்லா பிளானட்ஸ்லையும் உங்களோட வெயிட் என்னன்னு இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வின் கற்களை டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்பேஸ்லேருந்து வந்த ஒரு கல் தான் இது. ஸோ இதையும் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. வெளியே இருக்கிற எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாத்தையும் பார்த்த பிறகு கேலரிக்குள்ளே போனீங்கன்னா அங்கே நிறைய சயின்டிஸ்டோட ஸ்டாச்சு இருக்குது. கெலிலியோ, கெப்ளர், ஐன்ஸ்டீன், ஆரியபட்டா, கோப்பர்நிக்கஸ், நியூட்டன்னு சொல்லிட்டு நிறைய சயின்டிஸ்டோட ஸ்டாச்சு இருக்குது. ஃப்ளோட்டிங் பால். ஸோ இங்கே பக்கத்தில் ஒரு சுவிட்ச் இருக்குது, அந்த சுவிட்சை நீங்கள் போட்டிங்கன்னா காற்றுல வந்து இந்த பால் வந்து அந்த இடத்துல பறக்க ஆரம்பிக்கும். ரிச்சுவல் ஆர்ப். ஸோ நீங்கள் கீபோர்டை எப்படி வாசிப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் கையை எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மியூசிக் ப்ளே ஆகுது. ஹியூமன் பேட்டரி. இந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டில் நீங்கள் ஒரு கையை மட்டும் வச்சிங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு தெரியாது. ரெண்டு கையை வைக்கிறப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீடில் வந்து மூவ் ஆகுது.
அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ஜின்ஸ் இருக்குது, பெட்ரோல் இன்ஜின், டீசல் இன்ஜின், இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஜின்ஸ் வந்து லைனாக வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே நிறைய வெஹிக்கிளோட கீர் பாக்ஸஸ் இருக்குது, கிளச்சஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் இங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரைட் பிரதர்ஸ் வந்து முதல் முதல்ல உருவாக்குன ஏரோப்ளைனோட மினியேச்சர். ஸோ இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது, அதை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த விங்ஸ் எல்லாமே சுத்த ஆரம்பிக்குது. டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபா. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஷோ போடுறாங்க. ஸோ முதல் ஷோவில் என்ன காமிக்கிறாங்கன்னா நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்கிற எல்லா பிளானட்ஸை பற்றியும் ரொம்பவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ தேட்டரில் போய் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதோ அதே மாதிரி இங்கே ஒரு தேட்டர் இருக்குது. ஸோ அதில் தான் இந்த ஷோவை வந்து போடுறாங்க. ஸோ செம்ம ஒர்த்தான ஒரு ஷோ. ரெண்டாவது ஷோ பார்த்தீங்கன்னா 3D ஷோ. ஸோ இது அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தான ஒரு ஷோ இல்லை, பட் இருந்தாலும் பசங்க குழந்தைங்கள வந்து ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. மூணாவது ஷோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்த்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஏர்த்தில் என்னெல்லாம் இருக்குது, நம்ம ஏர்த் எப்படி ஃபார்ம் ஆச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த 3 ஷோவுக்கும் நீங்கள் கரெக்டான டைமுக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து இந்த 3 ஷோவும் கரெக்டாக பார்த்துடலாம். அதுக்கப்புறமா இந்த ஷோவை பார்த்த பிறகு நீங்கள் ஸ்பெசிமனை பார்க்கலாம். இங்கே ஏகப்பட்ட அனிமல்ஸோட ஸ்பெசிமன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒன்றா பார்க்கலாம். உங்களுக்கு பிடிக்கலன்னா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். லேண்ட் அனிமல்ஸில் ஆரம்பித்து சி அனிமல்ஸ் வரைக்கும் எல்லா அனிமல்ஸோட ஸ்பெசிமனும் வந்து இவங்க டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சிலதெல்லாம் பார்க்கவே ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. ஸ்பெசிமனை பார்த்த பிறகு ராக்கெட், ஸ்பேஸ், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மொமெண்டம், இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டும் இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் டைரெக்டாக பண்ணி பார்த்தே வந்து குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டலாம். பேரபோலா அண்ட் பிரம்மா டிஸ்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிரர் ஹவுஸும் இருக்கு. ஸ்பேஸ் அண்ட் மிலிட்ரியோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஸ்பேஸில் போட்டுட்டு போவாங்க பார்த்தீங்களா அந்த ட்ரெஸ்ஸு, மிலிட்ரியில் போடுற ட்ரெஸ்ஸு, அவங்க யூஸ் பண்ணுற கேஜெட், அதெல்லாமே இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ், டேங்க்ஸ், ட்ரக்ஸ்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் வந்து மினியேச்சராக வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. பீரியாடிக் டேபிள், நம்ம ஸ்கூல்ல படிச்ச பீரியாடிக் டேபிளும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. டெலிவிஷன் அந்த காலத்தில் ஆரம்பித்து இப்போ இருக்கிற ஸ்மார்ட் டிவி வரைக்கும் எல்லா ஜென்ரேஷனில் இருக்கிற எல்லா டிவியும் வந்து இங்கே இருக்கு. வேர்ல்டு கிளாக், இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் நம்மகிட்ட இருந்ததுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரியோட டைமும் வந்து நம்ம துல்லியமாக கண்டுபிடிக்கலாம். இந்த பார்க்கில் எக்ஸ்பிரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் இல்லை, அதே சமயம் ஸ்லைட், ஊஞ்சல், இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ஸோ குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த பார்க்குக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மிஷின் டூல் கேலரி இருக்குது. ஸோ இந்த கேலரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிஷின்ஸ் இருக்குது. ஸோ நான் வெளியே இருந்து தான் வீடியோ எடுத்தேன், உள்ளே போய் வீடியோ எடுக்கல, ஏன்னா அந்த இடம் வந்து சரியாக வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணலை. ஸோ அதனால் நான் உள்ளே போய் வீடியோ எடுக்கல, வெளியே இருந்தே வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த மிஷின் டூல் கேலரிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்க் இருக்குது. ஸோ இந்த பார்க் பார்த்தீங்கன்னா செம்ம க்ரீனரியாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாச்சு, டைனோசர் ஸ்டாச்சு அண்ட் வைல்ட் லைஃப் அனிமல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஸ்டாச்சுவும் இருக்குது. பட் செம்ம க்ரீனரியாக இருக்குது, இங்கேயும் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம்.
பிர்லா பிளானடோரியம்ல பாத்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பார்க்ஸ் இருக்கு, உள்ள மூணு ஷோ போடுறாங்க, அண்ட் ஏகப்பட்ட சயின்ஸ் மேக்ஸ் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து இங்க டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நீங்க போனீங்கன்னா உங்களோட குழந்தைங்களை கூட்டிட்டு போனீங்கன்னா வர்த்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அண்ட் அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய், டேக் கேர்.